வேற நேத்து கூட பார்த்தேன் வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு ஒரு கோட்பாட்டுல இருங்க, நீங்க நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பு, கே கே எஸ் சாரு, ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது, அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது, இங்க பேசுறது. அப்ப எப்படி, எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடணும், எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க, இங்க வரும்போது ஏன் உயரம் தெரியுமே, 5.6 அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுல விளையாண்டு வந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். 5.6 பொறுப்போடு இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் இந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்னபடி யாரு பேசுற, யாரு பேசுற, யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுது? இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசிருக்கானா? செயங்கொண்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு தமிழ், ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் வந்து தமிழன் பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன் பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க இருக்கனா? நீ என்னைய போய் குடிப்பெருமைனா, நீ ஆணவம்ங்கிற சாதி ஆணவம்ங்கிறீங்க, சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன், சாதி ஆணவம்ங்கிறத தமிழ்படுத்தி சொல்றேன். அதனால அதை குடிப்பெருமை பேசுறார், குடிப்பெருமை பேசுறார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான், நீங்க பிச்சுக்கதிய, நீங்க நீங்க சாதியை பேச, நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பீங்களா? அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட, 16 தொகுதி பொதுத்தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க, நீங்க திராவிட எதிர்ப்பை கற்றுக் கொடுத்தது யாரு எனக்கு? மனசான்றோட பேச சொல்லுங்க, அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கற்று எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணன் சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியரிச்சிட்ட கேட்டேன், அவன் ஒரு தான் எடுத்துக்காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பல்லச்சி பறச்சுலாம் ரவுக்கு போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகலாம்? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிச்சுட்டு நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி? ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி, சாதிய உணர்வு மக உணர்வு இருக்கிற வரை தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதி உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுன்னு வரும். அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதான் சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா? அப்புறம் நீங்க வேணும் சும்மா 50 அவர்கள் சாதி பேசுறாரு, சாதி பத்திர பாசுறாரு, சாதி பேரை வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க பேசிருக்கோம்? எல்லாரும் வைக்கணும்னா பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி, ஒண்ணும் இல்ல, ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கான், அவ போட்டவ என்ன சொல்றா? நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதா நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லியே அப்படியே
நீங்க அதை ஒழிக்க போராடுறவன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல ரெட்டி தெலுங்குல தான் ஓட்டு கேப்பேன். ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசணும் ஐயா நேரு வாங்கி கே கே சாரும் கேள்வி கேட்காத, நீ என்ன ஏன் கேட்கிற, திரும்ப திரும்ப பேச்சுக்கிற. ஜத்தியாரு ஜத்தியாரு ஆட்சியாளர், ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? அந்த இழிவென்ன, அந்த இழிவென்ன சொல்லு. அதாங்க அந்த அம்மா, நீங்க திராவிடம் பேசினீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படுக்கிறீங்கல்ல, படுத்திருக்கிறது தவறாங்க, படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, அவர் சாஞ்சி இருக்கிறார் அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுருங்களேன், நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொல்லணும். கடற்கரையில எட்டு ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியை தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவழி ஆகுனது உனக்கு கோவம் வரல. என்னது இது, என்ன விமர்சனம்? ஒரு 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 மனுஷி படுத்திருக்காருன்னு படுத்திருக்கேன்னு தான் சொல்ல முடியும் தம்பி, இதுல என்ன விமர்சனம், உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நானும் படுத்திருக்கல அப்படியே அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். பாடுவேன் சரி, நிறைய பேர் நீ கூட போனேன் ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு, ஒருத்தர் பாடிட்டு தான் இருந்தேன். உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி, குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையும் தகுதி வச்சுட்டு வா வா பேசு. அது வந்து இடைத்தேர்தல வந்து நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதுல என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது, வளருகிற கட்சி. நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும், அதான் முதன்மையானது, அதை நாங்கள் செஞ்சோம். நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உண்மையிலேயே இது தேர்தலாக நடத்தப்படுதா, இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா, ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா, இந்த போக்கு சரியானது தானா? எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்ப நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறை, இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை, இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க, இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க, எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்று சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிற்கிது அதிகபட்சமா காசு. அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பார்த்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி, இந்த வெற்றியை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான் இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க?